திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டுசாலை சந்திப்பில் ஆயிரக்கணக்கான வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் பேரணியாக வந்து வன்னியர் சங்கத்தின் அக்னிக் கலசம் நாயுடுமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே நிறுவப்பட்டது. திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டுசாலையில் கடந்த 1989 பாமக தலைவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் அக்னிக் கலசம் நிறுவப்பட்டது. கடந்த 2 முன்பு நாயுடுமங்கலம் கூட்டுசாலை சந்திப்பில் பேருந்து நிறுத்தம் கட்ட வேண்டும் என வன்னியர் சங்கத்தின் கலசம் அகற்றப்பட்டு மீண்டும் பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததன் பேரில் அக்னிக் கலசம் அகற்றப்பட்டது. ஆனால் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்ட பின் அக்னிக் கலசம் வைக்க வருவாய்த்துறையும் காவல்துறையும் அனுமதி அளிக்காததால் வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் கடந்த 10 அதிகாலை வன்னியர் சங்கத்தின் அக்னிக் கலசம் அனுமதியின்றி நாயுடுமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்பட்டது. அனுமதியின்றி வைக்கப்பட்ட அக்னிக் கலசம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 15 நபர்களை கலசப்பாக்கம் காவல்நிலை போலீசார் கைது செய்தனா்.